விலங்குகளையும் பறவைகளையும் கொலை செஞ்சு சாப்பிட்றது நமக்கு வாடிக்கை தான். ஆனால் யானைகளை கொலை செஞ்சு அதை சாப்பிடக்கூடிய சில மனிதர்கள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய வறட்சி இருந்ததுன்னா இந்த வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டில், அந்த நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நமக்கெல்லாம் ப்ளூ வேல் தெரியும் கேமு. இன்னொன்று, திமிங்கலத்தையே நண்பர்களாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்களாம். அப்படிப்பட்ட திமிங்கலத்தை மனுஷனோட ஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே கொலை செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தானில் ட்ரீம் அப்படின்னு சொல்லி கனவாக ஒரு மாலை உருவாக்கியிருக்காங்க நிஜத்துலேயே. அந்த மால் அதிரடியாக ஆடி தள்ளுபடி நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த மாலுக்கு ஏற்பட்ட நிலை என்ன தெரியுமா? அதில் பதாளத்தில் போய்கிட்டு இருக்கு நம்முடைய மனித சமூகம். ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜிம்பாப்வே, ஜாம்பியா, தெற்கு மடகாஸ்கர், அதெல்லாம் தாண்டி நமீபியா, இந்த வார்த்தைகள்லாம் எங்கே இருக்குது? இங்கே இந்த நாடுகள்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வறட்சியான பிரதேசங்கள் தான் இந்த நாடுகள். இதில் ஜிம்பாப்வே அப்படிங்கிற நாடு நம்மள நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90s 80s கிட்ஸுக்கு. அலங்கா அப்படின்னு ஒரு நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பராக பவுலிங் போடுவார், சச்சின் டெண்டுல்கருக்கு அவருக்கு ஆகவே ஆகாது. சூப்பராக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருப்பார், கிரிக்கெட் உலகத்தில் கொடி கட்டி பறந்த நபர் அவர். இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் அவருடைய வாரிசுகள் அங்கே பசியிலையும் பட்டினியிலையும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ நான் குறிப்பிட்டேன்ல, இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் கட்டுமையான வறட்சி நிலவுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு வறட்சியின் காரணமாக தூக்கி அப்படி ஓரம் போட்டு ஆதாம் ஏவாள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, இன்றைக்கி நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நாடு பிடிக்கக்கூடிய ஆசைகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வளங்களை ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிற வேட்கை இருக்குது, ஒரு த முன்னேறும்போது அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த கேவலமான புத்திகள் இருக்குது. இந்த புத்திகள் எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு நமீபியா அப்படிங்கிற நாட்டில் நடக்கக்கூடிய வறட்சியை கேட்டிங்க அப்படின்னா, நம்மெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டில் தாம் பார்த்து வளர்த்த காட்டு ஆணைகள் ஆகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய குதிரைகளாகட்டும், பசுமாடுகளாகட்டும், இது எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். புறாவில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூனை வரைக்கும் கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, கடுமையான வறட்சி. யானைகள் அப்படிங்கிறது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவை. அப்படிப்பட்ட யானையை சுட்டு வீழ்த்தி அதை மாமிசமாக சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய நிலைக்கு நமீபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மொத்தமாக இதுவரைக்கும் 83 யானைகளை கொல்லுவதற்காக திட்டம் திட்டப்பட்டு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் இது ரிலேட்டடான நியூஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆணையம் ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. வேர்ல்டு வைடாக வந்து யூஎன்ஆர்டபிள்யூ உள்ளிட்ட அந்த நிறுவனங்களாகட்டும், உலக அளவில் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் ஆணையமாகட்டும், இது எதுவுமே அந்த நமீபியா நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதன் விளைவு என்ன தெரியுமா? யானைகளுடைய அழிவு. யானைகள் அழிஞ்சிச்சு அப்படின்னா காடுகள் ஃபுல்லாகவே டோட்டலாக இதாகிடும், அழிஞ்சு போயிடும். காடுகளுடைய பெருக்கம் அப்படிங்கிறது இருக்காது. மரங்களுடைய விதைகள் போட்டால் தானே மரம் வளரும். அப்படிப்பட்ட நிலை உருவாகாது. இப்படிப்பட்ட நிலை அங்கே இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, அங்கே 60 எருமை, 300 ஜீப்ரா வரி குதிரை முதக்கொண்டு சுட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வேர்ல்டு வைடாக ரொம்ப பெரிய ஷாக்கான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. பெல்லுவா என்னடா பேர் இது அப்படின்னு கேட்டால், அது ஒரு திமிங்கலத்தினுடைய பேர். இந்த திமிங்கலம் வந்து எல்லாம் ஒயிட் கலரில் சூப்பராக அழகாக மாசாக கம்பீரமாக இருக்குது கடலுக்கு அடியில். இது 2019 இதை கண்டுபிடிக்கிறாங்க நார்வே நாட்டுக்காரங்க. அதில் விளாடிமிர் புட்டின் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து இந்த திமிங்கலம் ஒரு உளவு திமிங்கலமாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் நார்வே நாட்டுக்காரங்களுக்கு. ஆனால் இந்த திமிங்கலத்தின் பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிட்டாங்க. சிரியாவோடு ரஷ்யா நட்புறவில் இருக்குது, ஓகே.
நார்வேவோடு நட்புறவோடு இருக்கக்கூடிய நாடா இந்த ரஷ்யா அப்படின்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் குவஸ்டின். பட் கடலுக்கு அடியில் இந்த திமிங்கிலத்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது எழுப்பக்கூடிய மீவழியின் மூலமாக பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அடியில் கடலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அதையால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய உடம்பில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிப்பின் மூலமா அமெரிக்காவினுடைய மாஸ்கோவுக்கு டைரக்டாக தகவல்கள் கிடைக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திமிங்கிலத்தின் மூலமா செய்ய முடியும் அப்படின்னு நார்வே நாட்டுக்காரங்க சொன்னாங்க. இப்போ என்னென்னா அந்த திமிங்கிலம் இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இது ரஷ்யர்களுக்கு பெரிய அளவிலான ஷாக். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ தான் அவர் மங்கோலியாவுக்கு போயிருக்கார் ரஷ்ய அதிபர் புட்டின். அவருடைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு திமிங்கிலம் 60 ஆண்டுகள் வரைக்கும் வாழ வேண்டியது 15 ஆண்டில் இறந்து போயிருக்கு அப்படின்னா இது யதார்த்தமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்க முடியாது. இது ஆக்சிடென்டலாக யோசிக்க முடியாது. ரஷ்ய உளவாளிகள் நேரடியாக கடலுக்குள்ளே போய் அந்த திமிங்கிலம் எப்படி செத்துப்போச்சு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படி ரஷ்ய உளவாளியாக செயல்பட்ட ஒரு திமிங்கிலம் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற இது ரிலேட்டடான செய்தி பெரிய அளவில் வைரலாயிட்டிருக்கு. ஆனால் நம்முடைய இந்தியாவிலையும் சீனாவிலையும் புறா விடுதூது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. புறா மூலியமாக தகவல்களை சேகரிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அதை உளவுத்துறைக்கு பயன்படுத்தினாங்க நம்முடைய அரசர்கள் காலத்தில். பூனைகளை பயன்படுத்தினாங்க. ஈரானில் அணிலை வந்து 2015-16 தொடக்க காலகட்டத்தில் அணிலை வந்து உளவுத்துறைக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தி. வரி குறைந்ததுலேருந்து மான் வரைக்கும் யானை வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த உளவு பிரிவுக்கு ஒவ்வொரு நாடுகளும் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு செய்தி. உங்களுக்கு அது புதிய செய்தியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஆர்லோ ட்ரோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான குதிரை. இந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது. ஆனால் இதனுடைய கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குதிரைகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதனுடைய ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2000 ஆண்டுலேருந்து 2024-24 ஆண்டுக்குள்ளே அதனுடைய விகிதம் அப்படிங்கிறது, பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறாங்க. இது ரஷ்யாவில் ரொம்ப ஃபெமிலியராக அறியப்பட்ட ஒரு குதிரை, நல்லா அழகாக ஒயிட் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. அதை வந்து வடகொரியாவினுடைய அதிபர் கிம்முக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கார். ஏற்கனவே வந்து உடும்பு முதற்கொண்டு பரிசுகளாக பெற்ற தலைவர்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. நாய்க்குட்டிகள் பரிசாக வாங்கி இருக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்படக்கூடியவர் ரஷ்ய அதிபர் புட்டின். அந்த வகையில் கிம்முக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காரும் குதிரையும் தானா. ஏற்கனவே விலை உயர்ந்த தான் பயன்படுத்திய கார் மாதிரியே ஒரு ஒன்றை உருவாக்கி ரஷ்ய மேடு காரை ஒன்று கிம்முக்கு பரிசாக கொடுத்தாரு ரஷ்ய அதிபர் புட்டின். அதே மாதிரி இப்போ குதிரைகளை வாரி வழங்கியிருக்காரு. இந்த குதிரையில் தான் கிம்மு வந்து பயணப்பட போகிறாராம். அவருடைய ஹைட்டுக்கு வந்து இந்த குதிரைகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கும், யானை மாதிரி இருக்கும். ஆனால் இவர் யானை மாதிரி இருக்கிறதுனால அந்த குதிரையில் ஸ்டூல் போட்டியாவது ஏறி உக்காந்து பயணப்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் கிங்கு வந்து ஒரு அப்படி சிங்க மாதிரி இப்படி உக்காந்து போகிறது, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. கிம்மு வந்து இந்த மாதிரி குதிரையில் போகிறது நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா, இது தொடர்பான வீடியோக்கள் ட்விட்டரில் இருக்குது, என்னால் அதில் அப்லோட் பண்ண முடியல. கால்நடைகளை பற்றி பார்த்துட்டோம். ஆனால் கால்நடைகளாகவே மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் அவங்களுக்கு பேர் அகதிகள், மைக்ரேன்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மைக்ரேன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து வாழ முடியாமல் இன்னொரு இடத்துக்கு வேறு நாட்டை தேடி ஓடுறாங்க. அது கடல் வழியாக போகிறாங்க, நிலத்தில் வந்து எல்லையோரத்தில் கம்பிகள் கட்டியிருப்பாங்க, அதில் குதிச்சு போகிறாங்க. கடலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் அமைத்து அதன் வழியாக வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போய் வாழ்கிறதுக்கான உரிமையை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் சிஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் வந்து இந்த மைக்ரேன்ட்ஸை ஆதரிக்கிறதுக்கு அங்கீகரிக்கிறதுக்குன்னு சில சட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்காவை பொறுத்தளவில் மெக்சிகோவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய இந்தியர்கள் நிறையா பேர் அங்கே இருக்காங்கிறாங்க. லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 5000 மைக்ரேன்ஸ் வந்து, இந்திய மைக்ரேன்ஸ் வந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் மாணவர்கள் வாழத்தகுதியற்ற ஒரு இடங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பீரியடில் புகலிடமாக இருந்தது, இன்றைக்கி தேதிக்கு அங்கே விசா உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் யூகேவை பொறுத்தளவில் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத கூட நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம். F-16 உள்ளிட்ட ஜெட்டி விமானங்கள் கொடுக்கறது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, யூகேலேயே வறுமை நிலவுது, பிச்சைக்காரர்கள் அதிகமாக வாழக்கூடிய தேசமாக யூகே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமான அளவில் மைக்ரன்ஸ் வந்து யூகேலேயும் வந்துட்டாங்க, இட்டாலியிலையும் வந்துட்டாங்க. இப்படி உலகம் முழுவதும் மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் குறிப்பிட்ட சமூகத்தினர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாழ வகலியின்றி தப்பித்து ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்குது.
ஸோ இப்படிப்பட்ட நிலை வந்து அமெரிக்காவில் இப்போ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் மைக்ரன்ஸினுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்லப்படுது. ட்ரீம் பஜார் மால், எப்பா பேரை சூப்பராக இருக்குப்பா, எந்த ஊரில் பாருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாலு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தொடங்கப்பட்ட மால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாளே ஆடு தள்ளுபடி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி தள்ளுபடியில் ஆடி போயிடுவீங்க ஆடி அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் வச்சுருந்தாரு. டிஷர்ட்டு பாதி விலைக்கு கொடுத்தாரு. இப்படியே அந்த மால் தொடங்கப்பட்ட 3 மணிக்கு தொடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மதிய நேரத்தில், ஆனால் தொடங்கின வித்தின் 30 மினிட்ஸ் 1 ஹவரில் அது மக்களுக்கான போராட்டமாகவே மாறிப்போச்சு. கண்ணாடிகள்லாம் உடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சூறையாடி திருடிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. டே சும்மா பொய் சொல்லாதரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வீடியோவே இருக்குது, பார்த்துட்டு வரீங்களா? பாகிஸ்தான் பங்களாதேஷில் தனது மாணவர் அமைப்பு மூலிமா பெரிய அளவில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அமெரிக்காவுக்கு விசுவாசியான நாடு அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அவங்க எப்படி விசுவாசமாக இருக்க முடியும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களால முடியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப நாளாக கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷை கைப்பற்றினோம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த வகையில் ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதே நோபல் பரிசு பெற்ற நபரையே வந்து மாணவர்களுக்கான தலைவர்களாக உருவாக்குனாங்க. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வித்து 2 different types ஆஃப் குரூப்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஒரு 6 மாணவர்களை பாகிஸ்தான்லேருந்து உள்ளே இறக்கி பங்களாதேஷில் பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி அந்த நாட்டையே இப்போது வேறொருத்தவங்களுடைய கையில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நாட்டினுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நாடு கடத்தப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நீங்கள் அறிந்த செய்தி தான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அங்கே இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக அந்த ட்ரீம் மாலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா தெரியுது. இப்போ மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒழுங்கான நாடா அப்படின்னு கேட்டால், ஒழுங்கினமாக எந்தெந்த நாடுலாம் நடக்குதோ அதை பற்றிய செய்திகள் வரும்போது அப்பப்போ நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் இப்போ பாகிஸ்தான் புதிதாக ஒரு பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. அந்த வகையில் 1900 கிலோமீட்டர் நீளத்துக்கு பயணிக்கப்படக்கூடிய ஒரு கேஸ் பைப்லைன் ஈரானோடு டைப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா பாகிஸ்தானுடைய எரிவாயு தேவைகளை பூரா பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் பைப்லைனை பற்றி பேசும்போது, ஈரான் வந்து ஏற்கனவே எல்லா நாடுகளோடையும் டைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கேஸ் ரிலேட்டடான விஷயங்களை நம்பி தான், அவங்களுடைய எரிவாயு ரிலேட்டடான விஷயங்களை வச்சு தான் அவங்களுக்கான வருமானமே இருக்குது. அந்த வகையில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் சூப்பராக களமிறங்கி ஆட்டம் கணக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் வந்து சிறப்பாக செயல்பட்ட போதும், ரஷ்யாவினுடைய அந்த எரிவாயு குழாய் ரிலேட்டடான விஷயங்கள் இன்ன வரைக்கும் நார்த் ஸ்ட்ரீம் வந்து பஞ்சாயத்துலேயே இருக்குங்கிறது நீங்கள் அறிந்த செய்தி தான். அப்படிப்பட்ட பஞ்சாயத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஜெர்மனியும் ரஷ்யாவும் இன்னைக்கு பகையாளியாக மாறி நிற்கிறாங்க. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் மங்கோலியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அடுத்தடுத்து பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் எங்கெங்கு போகிறாரோ அங்கெல்லாம் ஐசிசியினுடைய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தான். ஆனால் அங்கெல்லாம் அவர் கைது செய்யப்படாமல் ராஜா மாதிரி போயிட்டு ராஜா மாதிரி வளம் வருகிறார் அப்படிங்கிற செய்தியோடு நிறுத்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.